Hi students, now we are going to learn about physics with relation with technology and society. So physics vandu technology kuda enna endala thodarpu irukudhu, then society ku physics ku endha maari relations irukku appdi solli neenga paaka porom, okay va? So physics in relation to technology, physics illana technology e irukadhu appdi solli yerkane nama paathirukkom. So lot of improved and technological or modern things ellame vandu physics oda ஹெல்ப்பால தான் வந்து டெவலப் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ பாருங்க, டெக்னாலஜினா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, டெக்னாலஜி இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸ். டெக்னாலஜினாலே என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ் பிரின்சிபல். ஃபிசிக்ஸ் பிரின்சிபல்ஸை அப்ளை பண்ணுறோம் எதுக்கு அப்படின்னா, ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கு. ஸோ நமக்கு ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கு ஏதாவது ஒரு திங்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா, அதுக்கு ஃபிசிக்ஸோட பிரின்சிபலை அப்ளை பண்ணாலே போதும், நமக்கு அந்த திங்ஸ் கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காலத்தில் வேர்க்கும் போது இந்த சம்மர் சீசன்லலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு விசிறி ஒரு ஓலையில் செஞ்சுருப்பாங்க, விசிறி வச்சு அப்படியே வீசுவாங்க. ஆனால் அப்போ கையெல்லாம் வலிக்கும், ஒரு விசிறியை வீசிக்கிட்டே தான் இருக்கணும், எந்த வேலையும் நம்ம செய்ய முடியாது. பட் ஃபிசிக்ஸோட டெவலப்மெண்ட்டால் ஃபேன் வந்துருச்சு. ஸோ ஃபேன் பாருங்கள், சீலிங் ஃபேன் இருக்குது, டேபிள் ஃபேன் இருக்குது, டிரைவர் கூட வண்டி ஓட்டும் போது சைடில் ஒரு சின்ன ஃபேன் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃபிசிக்ஸோட டெவலப்மெண்ட் தான். ஏன்னா நமக்கு யார் வேணும், அட் சேம் டைம் நம்மளும் ஒர்க் பண்ணணும், நம்மளோட ஆர்டினரி ஒர்க்கு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம வீசிக்கிட்டே இருந்துட்டு நம்ம பொழுதை கழிக்கக்கூடாது, அதுக்காக ஃபிசிக்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. இது மாதிரி ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது, தென் வாஷிங் மிஷின், தென் ஃப்ரிட்ஜு, கிரைண்டர். பாருங்கள், கிரைண்டர்லாம் மாவு ஆட்டுறதுக்கு கிராமங்கள்லாம் பார்த்தோன்னா, அந்த ஒரு ஆட்டு உரல் ஒன்று தான் இருக்கும், அதில் வரிசையாக பாத்திரத்தை வச்சு அரிசி ஊறப்போட்டு வச்சுருப்பாங்க ஃபங்க்ஷன் டைம்ஸ்லாம், தீபாவளி பொங்கல்னா. அதில் இந்த இவங்க ஆட்டின பிறகு தான் இவங்க ஆட்டணும்னு சொல்லிட்டு வரிசை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த காலெல்லாம் போய் இப்போ எல்லார் வீட்லேயுமே கிரைண்டர் இருக்குது, மிக்சி இருக்குது, தென் ஃபேனு, இது மாதிரி ஃபிசிக்ஸோட டெக்னாலஜிக்கல் திங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட டயத்தையும் ரெடியூஸ் பண்ணும், அதாவது யூசேஜ் ஆஃப் டைம் வந்து வேகமாக வேலையை முடிக்கும். ஸோ நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ண வேணா, கொஞ்சம் நேரத்தை அந்த வேலையை முடிச்சிடலாம். ஸோ நம்ம டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும், ஓகேவா? தென் நம்மளால் அடுத்த ஒர்க்லையும் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், அதுக்கு யூஸ் ஆகும், ஓகே? ஸோ டெக்னாலஜி இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸ், அதுதான் டெக்னாலஜி. தென் ஃபிசிக்ஸ் வந்து நமக்கு வந்து பீயிங் ஃபண்டமெண்டல் சயின்ஸ், ஃபண்டமெண்டல் சயின்ஸாக இருக்குது, ஓகேவா? ஃபிசிக்ஸ் பீயிங் ஏ ஃபண்டமெண்டல் சயின்ஸ் ஹேஸ் பிளேடு ஏ விட்டல் ரோல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் அதர் சயின்ஸ் ஆல்சோ. ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் சயின்ஸ் சொல்லியிருக்கோம், அது வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதோட பிளே எப்படி இருக்குது அப்படின்னா, வேறு சப்ஜெக்டுகள்லையும் அதர் சயின்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஃபிசிக்ஸ் பிளேடு ஏ விட்டல் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸோட டெவலப்மெண்ட்டு வந்து மித்த சப்ஜெக்டோட டெவலப்மெண்ட்டு, அதர் டிபார்ட்மெண்ட்ஸோட டெவலப்மெண்ட்டும் அது உள்ளே வந்துடும். ஸோ நம்ம மட்டும் வளர்ந்தா போதாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் வளரணும் அப்படின்னு ஃபிசிக்ஸ் என்றைக்குமே நினைக்கும், ஓகேவா? ஸோ இதில் ஃபிசிக்ஸில் ஒரு திங்ஸை கண்டுபிடிச்சா அது சொசைட்டிக்கு தான் டைரெக்டாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏடிஎம் மிஷின், அது கூட பாருங்களேன், போய் வரிசையில் போய் நம்ம நின்று பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறதுக்கு பதிலாக ஏடிஎம் மிஷின் சொல்லிட்டு எங்கெல்லாம் வச்சுருக்காங்க, ஸோ அங்கெல்லாம் வந்து நம்மளாக போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஏடிஎம் கார்டு இருந்தால் தான் எடுக்க முடியும், அது வேற. தென் இதனால் என்ன ஆகுதுன்னா, நமக்கு டைம் சேவ் ஆகுது, போய் வரிசையில் நின்றுட்டு ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிக்கிட்டு அதுக்குன்னே ஒரு நாள் பொழுதே போயிடும் பேங்க்குக்கு போனால். பட் ஏடிஎம்லாம் அப்படி கிடையாது, போனால் அடுத்த 5 மினிட்ஸில் பணம் எடுத்துகிட்டு வந்துடலாம். திஸ் இஸ் ஆல்சோ டெவலப்மெண்ட்டாக டியூ டு த ஃபிசிக்ஸ் ஒன்லி, ஓகே? ஃபிசிக்ஸோட டெவலப்மெண்ட்டால் தான் வந்து அந்த ஏடிஎம் மிஷின் கூட இருக்குது, ஓகே? ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் ஒரு சில திங்ஸ்லாம் பார்க்கணும். அதாவது என்னென்னா, இந்த ஃபிசிக்ஸ் உள்ள ப்ராக்டிக்கல் பர்பஸ்னு சொன்னால் பார்த்தீங்களா, நமக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வருது அப்படின்னா, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபிசிக்ஸோட பிரின்சிபல் அப்ளை பண்ணோம், ஃபிசிக்ஸோட பிரின்சிபிள்ஸை அப்ளை பண்ணோம் அப்படின்னா, தட் இஸ் ஒரு ப்ராக்டிக்கல் திங்ஸாக வந்துடும், ஓகேவா? அதுதான் அந்த ஃபேன் சொன்னேன், தென் மிக்சி கிரைண்டர்லாம் சொன்னோம், ஓகேவா? தென் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்த சொல்லலாம்னா, எலக்ட்ரிசிட்டி பாருங்கள், ஃபிசிக்ஸோட கண்டுபிடிப்பில் எலக்ட்ரிசிட்டி சொல்லலாம். தென் கம்யூனிகேஷன், ஒரு காலத்துலலாம் ஃபோன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ட்ரங்க் கால்னு சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும், அது ஒரு ரெண்டு இடத்துல கனெக்ட் பண்ணி தான் இப்போ அமெரிக்காவுக்கோ இல்லைன்னா டெல்லிக்கோ பேச முடியும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, நம்ம எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உடனே அமெரிக்கானாலும் சரி லண்டன்னாலும் சரி உடனே ஃபோன் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஃபிசிக்ஸோட பிரின்சிபலால் தான், ஆர் டெவலப்மெண்ட்டால் தான் வந்துச்சு, ஓகேவா? தென் சேட்டலைட் லான்ச் பண்ணுறதெல்லாம் இருக்குது பாருங்கள், நம்ம அடுத்த பிளானெட்டை இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற வேற ஒரு பிளானெட்டை ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெடி ஆகிறோம். ஸோ டியூ டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் தான். ஸோ அந்த சேட்டலைட் லான்ச் பண்ணுறது அதுவே ஒரு பெரிய ஒரு கம்யூனிகேஷன்ஸ்க்குள்ளே வந்துடும், ஓகேவா? தென் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்லலாம், சின்னதெல்லாம். இப்போல்லாம் வந்து மொபைல் ஃபோன், முதல்ல மொபைல் ஃபோனே பெருசாக இருக்கும், அதில் பட்டன் மட்டும்தான் இருக்கும், தென்
அப்படியே அது டெவலப்மெண்ட் இன்க்ரீஸாக சைஸும் ரெடியூஸ் ஆச்சு, தென் டச் ஸ்க்ரீன் ஆச்சு, அதுலேயே வீடியோ ஆடியோ எல்லா திங்ஸுமே உள்ளே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உலகமே மொபைல் ஃபோனுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்கூலே மொபைல் ஃபோனுக்குள்ளே தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இது மாதிரி எல்லா திங்ஸுமே அந்த ஒரு சின்ன திங்ஸ்குள்ளே கொண்டு வராங்க. தட் இஸ் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ். பெரிய திங்ஸாக இருந்துச்சு, அதை சைஸ் எல்லாம் குறைச்சி அப்ளிகேஷன்ஸ் நிறையா கொண்டு வந்தாச்சு. அது மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸோட டெவலப்மெண்ட்டு தான். தென் டேப்பு லேப்டாப் இதெல்லாம் இருக்குது, லேசர் கம்ப்யூட்டர், தென் சூப்பர் கண்டக்டிவிட்டி, கொஞ்சம் கூட எனர்ஜி லாஸ் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கரண்ட்டை வந்து பாஸ் பண்ண முடியும், அதுதான் சூப்பர் கண்டக்டிவிட்டியில் வரும். தென் நியூக்ளியர் எனர்ஜியை யூஸ் பண்ணுறது, இது மாதிரி எல்லாம் நிறையா திங்ஸ் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாற்றிருக்குது. ஸோ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஹியூமன் பீயிங் எப்படி பிஹேவ் பண்ணாங்க, எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். வி ஆர் லிவிங் இன் மாடர்ன் அண்ட் டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு. ஸோ ரொம்ப மாடர்னான ஒரு டெக்னாலஜிக்கலான வேர்ல்டில் தான் நம்ம இருக்கிறோம், ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இங்கே பார்க்கலாம், ஃபிசிக்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் சயின்ஸ், இட் பிளேடு வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் அதர் சயின்ஸ். ஸோ நம்ம மட்டும் டெவலப் ஆகாமல் மித்த சயின்ஸையும் எப்படிலாம் டெவலப் பண்ணுது, மித்த சப்ஜெக்டையும் எப்படி டெவலப் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு கெமிஸ்ட்ரி. நான் எல்லாத்தையும் ஷார்ட்டாக தான் எழுதியிருக்கேன், ஒரு சிலதை வந்து சும்மா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கிடையாது. ஃபிசிக்ஸ்னு என்ன, ஏன் படிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸு. பாருங்கள், லாஸ்ட் கிளாஸ் கூட நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஸ்கோப் அண்ட் எக்ஸைட்மெண்ட் பார்த்தோம். அது வந்து கொஸ்டின் ஆன்சர்லேயே வராது, பட் நான் உங்களுக்கு இருந்தாலும் அது அவ்வளோ தூரம் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா ஃபிசிக்ஸ்னு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் வந்து ஃபிசிக்ஸோட பிரான்ச்சஸ்லாம் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது நம்ம கொஸ்டின் ஆன்சரே கிடையாது, ஓகே? அதே மாதிரி தான் இதுவும். இதில் ரேராக ஏதோ ஒரு கொஸ்டின், ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க, பட் ஈஸியான கொஸ்டின், நீங்கள் யார் வேணாலும் எழுதலாம் இதை ஈஸியாக. ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தா, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பற்றி, ஆட்டம், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இப்படி படிக்கும்போது நம்ம ஃபிசிக்ஸில் என்னெல்லாம் படிக்கிறோமோ அதெல்லாம் கெமிஸ்ட்ரிலையும் இருக்கும். எக்ஸ்ரேயை பற்றி ஃபிசிக்ஸ்லையும் கெமிஸ்ட்ரிலையும் படிப்போம். இது மாதிரி நிறையா வந்து ரிலேஷனாக இருக்கும். அதுவும் கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு ஒரு டாபிக் உண்டு. தென் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் பற்றி, ஆர் எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷன், தென் பேலன்சி, தென் பாண்டிங், கெமிக்கல் பாண்டிங், அந்த அயானிக் பாண்டு, கோவலன் பாண்டு, கோஆர்டினேட் கோவலன் பாண்டெல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த பாண்டிங் பற்றி, இந்த எலக்ட்ரான் ஷேர் ஆகிறது, இதை பற்றிலாம் படிக்கிறது வந்து ஃபிசிக்ஸில் தான். பட் அந்த ஃபிசிக்ஸில் இருக்கிறது அப்படியே கெமிஸ்ட்ரிலையும் நம்ம படிப்போம். ஃபிசிக்ஸோட பிரின்சிப்பலை யூஸ் பண்ணி தான் கெமிஸ்ட்ரியும் படிப்போம். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், ரேடியோ ஆக்டிவிட்டி, எக்ஸ்ரே. எக்ஸ்ரே இங்கே என்னெல்லாம் படிக்கிறோமோ அது ராஞ்சன் தான் ஃபிசிக்ஸ்க்காக தான் நோபல் பிரைஸ் வாங்கினார்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன். அதே ராஞ்சன் கண்டுபிடிச்ச அந்த எக்ஸ்ரே கெமிஸ்ட்ரிலே நிறைய இடத்துல வரும், ஓகேவா? ஏன்னா ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி, ஆர் ஒரு எலமெண்ட்டை பற்றி ஸ்டடி பண்ணி அந்த எலமெண்ட்டை வந்து பீரியாடிக் டேபிளில் எந்த இடத்துல அதை பிளேஸ் பண்ணணும், ஒரு எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சால் தான் அந்த அட்டாமிக் நம்பர் வைஸ் தான் பீரியாடிக் டேபிளில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த அட்டாமிக் நம்பர் தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஃபிசிக்ஸோட பிரின்சிபல் தான் தெரியணும். ஸோ ஃபிசிக்ஸ் பிரின்சிபலில் இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் ஒரு டாபிக் உண்டு. எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் நம்ம வந்து 8th lesson சாரி +2 8th lesson நீங்கள் படிப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி தான் ஒரு எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து பீரியாடிக் டேபிளில் எந்த பிளேஸில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸ் வந்து கெமிஸ்ட்ரிக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கு. ரெண்டுக்கும் ரொம்ப ரிலேஷன் அதிகமாக இருக்குது, ஓகேவா? தென் கெமிக்கல் பாண்டிங் வேறு, தென் ஃபிசிக்ஸ் ரிலேஷன் வித் ஆர் ஃபிசிக்ஸ் இன் ரிலேட்டட் டு பயாலஜி. பயாலஜிக்கும் ஃபிசிக்ஸ்க்கு என்ன ரிலேஷன்? ஸோ பயாலஜியில் பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எதை சொல்லுவாங்கன்னா மைக்ரோஸ்கோப் தான். மைக்ரோஸ்கோப் இல்லைன்னா பயாலஜிலாம் வந்து ஸ்டடி பண்ணவே முடியாது, எந்த ஒரு ரிசர்ச்சும் நடக்காது, ஓகேவா? ஸோ மைக்ரோஸ்கோப் வந்து ஃபிசிக்ஸோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசிக்ஸ் பிரின்சிபல் தான். ஏன்னா அதில் கிளாஸு, தென் லென்சஸ்லாம் இருக்கும், அது எல்லாமே வந்துட்டு ஃபிசிக்ஸோட பிரின்சிபல்ஸ். ஸோ மைக்ரோஸ்கோப் இல்லை அப்படின்னா வித்தவுட் ஃபிசிக்ஸ் பிரின்சிபல் வி கேனாட் ஸ்டடி ஆர் வி கேனாட் ரிசர்ச் இன் பயாலஜி. ஸோ ஃபிசிக்ஸோட பிரின்சிபல் இல்லாமல் ஆர் அந்த மைக்ரோஸ்கோப் இல்லாமல் பயாலஜியில் நம்ம வந்து ஸ்டடி பண்ணவோ ரிசர்ச் பண்ணவோ முடியாது, ஓகேவா? தென் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வேறு இப்போ அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. ஸோ அது சின்ன சின்ன திங்ஸை கூட ரொம்ப என்லார்ஜ் பண்ணி 1 lakh or 2 lakh டைம்ஸ் வந்து என்லார்ஜ் பண்ணும். ஒரு பாயிண்டாக இருக்கிறத 1 rupee இருக்கிறத 2 lakh rupees காட்டும். அப்படின்னா 2 lakh டைம்ஸ் நமக்கு என்லார்ஜ் பண்ணி காட்டும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். தென் இதுலேயே எக்ஸ்ரே, ரேடியோ ஐசோடோப்ஸ், நமக்கு நிறையா இந்த அயோடின் உப்புன்னு சொல்லுவாங்க, சால்ட்டில் அயோடின் மிக்ஸ் பண்ணுறது, தென் கோபால்ட்டு ரேடியோ ஐசோடோப்ஸ், இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரேடியோ தெரப்பி, கேன்சர் கூட ரேடியோ தெரப்பி மூலமாக க்யூர் பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த ஐசோடோப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுக்குரிய மெஷின்ஸு எல்லாமே ஃபிசிக்ஸோடு சேர்ந்தது தான். பட் அதோட ப்ராடக்ட் வந்து இங்கே பயாலஜிக்கு யூஸ் ஆகுது, ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது, நிறையா ரேடியோ தெரப்பிக்கு யூஸ் ஆகும், ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறையா பயாலஜி கூட க்ளோஸ் ரிலேஷன்ஸ் இருக்குது. தென் மேத்தமெட்டிக்ஸ்,
மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த குயின் ஆஃப் சயின்ஸ்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்ஸ் இஸ் த கிங் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ என்னதான் வந்து கிங்காக இருந்தாலும், ஃபிசிக்ஸ் வந்து கிங் ஆஃப் சயின்ஸாக இருந்தாலும், அந்த குயின் இல்லாமல், மேத்தமெட்டிக்ஸோட ஹெல்ப் இல்லாமல் ஃபிசிக்ஸை படிக்க முடியாது. ஸோ மேக்ஸும் ஃபிசிக்ஸும் வெரி வெரி க்ளோஸ் டு ஈச் அதராக இருக்கும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் தான் ஒரு டூல், லாங்குவேஜ் ஆஃப் ஃபிசிக்ஸ் எது அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸ்லேயும் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். அதோட நீங்கள் ஒருவேளை மேக்ஸ் குரூப்பே இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, ஃபிசிக்ஸ் மட்டும் நல்லா படித்தாலே போதும், உனக்கு மேக்ஸும் ஈஸியாக வந்துடும். ஏன்னா மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் நிறையா இங்கே இருக்கும், நம்ம இன்டகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மேக்ஸில் தான் வரும்ல, நம்ம செகண்ட் லெசன்லேயே நல்ல தரவாக அதை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மேத்தமெட்டிக்ஸ்க்கும் ஃபிசிக்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னா, மேத்தமெட்டிக்ஸ் தான் ஃபிசிக்ஸோட லாங்குவேஜே. ஸோ இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் டூல். ஃபிசிக்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு மேத்தமெட்டிக்ஸோட ஹெல்ப் வேணும். ஏன்னா தியரட்டிக்கலாக டெரைவ் பண்ணுறதுக்கெலாம் வந்து மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷனை தான் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபிசிக்ஸை டெவலப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸ் தான் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம், ஃபிசிக்ஸுக்கே ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ அதனால் மேக்ஸ் வேறு, ஃபிசிக்ஸ் வேறுலாம் என்னைக்கு நினைக்காதீங்க, அது ரெண்டும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? தென் ஃபிசிக்ஸ் வந்து ரிலேஷன் வித் அஸ்ட்ரானமி. அஸ்ட்ரானமி அப்படின்னா ஸ்கையில் இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட், செலஸ்டியல் ஆப்ஜெக்ட், இதை பற்றிலாம் ஸ்டடி பண்ணுறது. ஸோ அந்த அஸ்ட்ரானமிக்கும் ஃபிசிக்ஸுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அஸ்ட்ரானமி வேற, ஃபிசிக்ஸ் வேற கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து அஸ்ட்ரானமியை தான், தட் இஸ் ஸ்கை ஆர் அதர் பிளானட்ஸோட மூவ்மெண்ட்டு, ஸ்டாரோட மூவ்மெண்ட்ஸை ஸ்டடி பண்ணி தான் நிறையா வந்து பிரின்சிபல்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ கிரேக்கர்கள், ஸோ க்ரீக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெவலப் பண்ண டிபார்ட்மெண்ட்டே அஸ்ட்ரானமி தான், அதுவே ஃபிசிக்ஸ் தான். பட் இங்கே ரிலேஷன் வித்து ஃபிசிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அஸ்ட்ரானமிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இப்போ டெவலப் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் கம்ப்யூட்டருங்கிறதுலாம் ஃபிசிக்ஸோட சின்ன அப்ளிகேஷன் தான். தட் இஸ் கம்ப்யூட்டர் இஸ் ஏ கால்குலேட்டர், ஒரு கால்குலேட்டர் தான். ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக ஃபிசிக்ஸில் கண்டுபிடிச்ச ஒரு சின்ன ஒரு டிவைஸ், தட் இஸ் கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் அது டெவலப் ஆகி பாருங்கள், இப்போ கம்ப்யூட்டருங்கிறது தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவே இருக்குது. ஸோ அதுதான் ஃபிசிக்ஸோட ஸ்பெஷலே. ஒரு திங்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அதை டெவலப் பண்ணி அதை ஒரு பெரிய பிரான்ச்சாகவே உருவாக்கி விட்டுரும் ஃபிசிக்ஸ். ஓகேவா? ஸோ அஸ்ட்ரானமிங்கிறது ஃபிசிக்ஸோட ரிலேஷனாக இருக்கிறது தான். அதில் வந்து என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, மோஷன் ஆஃப் த பிளானட்ஸு, தென் ஹெவன்லி பாடிஸ், இதெல்லாம் அதோட மோஷனை ஸ்டடி பண்ணுறது, எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை சுற்றி வருது, இந்த கம்மட்லாம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இயருக்கு ஒன்ஸ் வந்து க்ளோஸ் டு எர்த்தாக வரும், அதுக்கப்புறம் ஒரு 200 வருஷம் கழிச்சு தான் வரும் அப்படிலாம் சொல்லி நியூஸ் பேப்பரில் பார்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு ஃபிசிக்ஸோட பிரின்சிபல்ஸ் வேணும். கெப்லர்ஸுங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் அதை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ அதனால் ஃபிசிக்ஸும் அஸ்ட்ரானமிக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லை. இப்போ ஸ்டார் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்டாரில் என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா, தட் இஸ் நியூக்ளியர் ஃபியூசன் நடக்குது. நியூக்ளியர் ஃபிஷன்னா உடஞ்சி போகிறது, ஃபியூஸ் ஆகுறதுன்னா கம்பைன் ஆகுறதுன்னு அர்த்தம். ஃபியூஸ்னாலே கம்பைன் ஆர் கனெக்ஷன் ஆர் ஜாயிண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ நியூக்ளியர் ஃபியூஸ் ஆகுது, லைட்டர் நியூக்ளியை கம்பைன் ஆகி ஹெவியர் நியூக்ளியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ லைட்டர் நியூக்ளியை இஸ் கன்வெர்ட்டட் இன் டு ஹெவியர் நியூக்ளியை, தட் டைம் த லாட் ஆஃப் ஆர் ட்ரெமண்டஸ் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். தட் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன் டு ஹீட் எனர்ஜி ஆர் லைட் எனர்ஜி. அந்த ஹீட் எனர்ஜி லைட் எனர்ஜி தான் ஸ்டார்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சன் இருக்குல்ல, சன் இஸ் ஆல்சோ ஏ ஸ்டார் தான். சன்னில் வந்து ஹைட்ரஜன்லாம் கம்பைன் ஆகி ஹீலியமாக கன்வெர்ட் ஆகுது, அதனால தான் நமக்கு இவ்வளோ ஹீட் வருது. ஓகேவா? ஹைட்ரஜனுங்கிறது H1 சொல்லுவாங்க, ஹீலியம்ங்கிறது தட் இஸ் H2 4. ஸோ ஹைட்ரஜன்னா 1 1. ஸோ இந்த ஹைட்ரஜன்லாம் நிறைய ஹைட்ரஜன் ஒன்றா கம்பைன் ஆகி அடுத்தடுத்த ரியாக்ஷன் நடக்கும், அதில் +2 படிப்பீங்க. ஸோ அடுத்தடுத்த ரியாக்ஷன் நடந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஹீலியமாக கன்வெர்ட் ஆகும். அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ஒவ்வொரு அந்த ஃபியூசன் ரியாக்ஷன்லேயும் நமக்கு வந்து லாட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து வரும். ஸோ வெரி ஹை ஹீட் வரும், அண்டு ஹீட் வரும்போது லைட் எனர்ஜி அங்கே வரும். அந்த லைட் எனர்ஜி ஹீட் எனர்ஜி தான் இந்த எர்த்துக்கே உயிர் கொடுக்குது. ஓகேவா? சன்லேருந்து அவ்வளோ வருது, ஒவ்வொரு நாளும் பர்ன் ஆகிக்கிட்டே இருக்குது, அது ப்ராசஸ் மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த அஸ்ட்ரானமிக்கும் ஃபிசிக்ஸ்க்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ரெண்டுமே ஃபிசிக்ஸ் தான். ஓகேவா? ஸோ அஸ்ட்ரானமி இட் இஸ் இன்க்ளூடட் ஆர் எப்படி இருக்குன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மெர்ஜ் வித்து ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸோடு சேர்ந்த ஒரு டாபிக் தான் வந்து அஸ்ட்ரானமி. நம்ம +1 சிக்ஸ்த்து லெசனில் தட் இஸ் கிராவிடேஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்ப்போம், அதுவே அஸ்ட்ரானமி தான். பட் அதை ஃபிசிக்ஸில் நம்ம படிப்போம். ஓகேவா? தென் ஃபிசிக்ஸ் ஜியோலஜி. ஜியோ அப்படின்னா எர்த்துன்னு அர்த்தம். ஜியோ, இப்போ கூட ஜியோ சிம்லாம் சொல்லுவாங்க அவங்க. ஜியோ ஆக்சுவலாக இந்த ஸ்பெல்லிங் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஸ்பெல்லிங் வச்சுருக்காங்க. பட் ஜியோன்னா எர்த்துன்னு அர்த்தம், அவங்க அந்த மீனிங்கில் தான் JIO வச்சுருக்காங்க. ஓகேவா? ஜியோ ஆக்சுவலாக ஜியோ தட் இஸ் எர்த்து. ஜியோலஜினா ஸ்டடி அபவுட் எர்த்து. எர்த்தை பற்றி படிக்கணும்னா
நேச்சரை பற்றி படித்தாலே ஃபிசிக்ஸும் பார்த்துருக்கோம், இல்லை எர்த்து மட்டும் என்ன தனியாக, ஸோ எர்த்துக்குள்ளே என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, என்னென்ன திங்ஸ் இருக்குது, அது எப்படி ரியாக்ட் ஆகுது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, கேரக்டர் என்ன, இது மாதிரி படிக்கிறது எல்லாமே ஜியாலஜியோடு சேர்ந்துடும். மினரல்ஸ் பற்றிலாம் தட் இஸ் க்ளோஸ் டு ஃபிசிக்ஸ் தான் அதுவும், ஓகேவா, அது வேறெல்லாம் கிடையாது. தென் ஓசனோகிராஃபி, ஓசனோகிராஃபின்னு சொல்லும்போது ஓசன் பற்றி படிக்கிறது, ஓசன் அப்படின்னா கடல்னு சொல்லுவோமா, ஸோ அதை பற்றி படிக்கிறதுனா என்ன, அங்கே வந்து மினரல்ஸ் எப்படி இருக்குது, பவளப்பாறைகள்லாம் எங்கே இருக்குது, எங்கே வந்து மீன் அதிகமாக இருக்குது, அதுதான் ரேடியோ வேவ்ஸை வந்து பாஸ் பண்ணி ரெஃப்ளெக்ட் ஆகி வரும், தட் இஸ் ரேடார் அப்படின்னு சொல்லுவாங்களா, ரேடார் யூஸ் பண்ணி உள்ளே எவ்வளோ ஆழம் இருக்குது, அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணலாம். ஸோ ஓசனோகிராஃபிக்குள்ள அதோட டெம்பரேச்சர் அங்கே எப்படி இருக்குது, டெப் ஆக ஆக ப்ரெஷர் எப்படி இருக்கும், எப்பயுமே டெப்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி அங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, தென் சாலினிட்டி தட் இஸ் சால்டினிட்டி, சால்ட் எவ்வளோ தூரம் அந்த உப்புத்தன்மை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபிசிக்ஸ் மூலமாக ஸ்டடி பண்ணுவாங்க, ஒரு ஓஷன் பற்றி ஸ்டடி பண்ணுறது. அதுக்கப்புறம் கரண்ட்டு, அதாவது கரண்ட்டுனா ஃப்ளோன்னு அர்த்தம், வாட்ரு எந்த டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் ஃப்ளோ ஆகுது, அதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸ் திங்ஸை வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஸ்டடி பண்ணுவாங்க, அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃபிசிக்ஸ், ஓகே, ஃபிசிக்ஸோட ப்ரின்சிபல்ஸ் தான் அங்கே யூஸ் ஆகுது, ஓகேவா. இந்த போட் அண்டு ஷிப்லாம் ஃப்ளோட் ஆகிறது காரணமே ஆர்கமிடிஸ் ப்ரின்சிபல்னு படிச்சிருப்பீங்க, ஸோ அதுவே ஃபிசிக்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்படின்னா ஓஷனோகிராஃபியில் ஓசனுக்குள்ள என்னென்ன, ஓஷனுக்குள்ள தட் இஸ் ஓஷனில் என்னென்ன நடக்குங்கிறத ஸ்டடி பண்ணுறது எல்லாமே ஃபிசிக்ஸோட சேர்ந்தது தான், ஓகேவா. தென் ஃபிசிக்ஸ் சைக்காலஜி, ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் வித் சைக்காலஜி, சைக்காலஜினா என்ன அப்படின்னா உளவியல்னு சொல்லுவாங்க, நீ எப்படி அடுத்து ஒருத்தவங்களை பார்க்குறோம் அப்படின்னா அவங்க எப்படி, ஸோ அவங்களோட கேரக்டர் என்ன, இதுதான் வந்து உளவியல். ஸோ ஒருத்தவங்களை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறது தான் வந்து சைக்காலஜி. ஆர் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும், எல்லாரும் நல்லா பேசுனா நல்லா சிரிச்சு பேச போகிறீங்க, கோமா பேசுனா, இப்போ நான் கோமா பேசுனா நீயும் கோமா பேசுவேன், நான் உன்னை அடிச்சேன்னா நீ என்னை திருப்பி அடிக்க முடியாது, அதனால் வெளியில் போய் எங்கேயாவது போய் பாத்ரூம் பக்கமோ இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு கூடயோ ஏதாவது கேவலமாகவோ இல்லைன்னா ஏதாவது பேசி உன்னோட அந்த ஃபீலை வந்து வெளிக்காட்டிடுவேன். ஸோ அதுதான் சைக்காலஜி. ஸோ ஒரு ரியாக்ஷனை பொறுத்து நீ உன்னோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறது தான் சைக்காலஜி. இந்த சைக்காலஜியும் ஃபிசிக்ஸோட திங்ஸை வச்சு தான் நிறையா ஸ்டடி பண்ணுவாங்க. ஒரு சுழல் மாதிரி அப்படியே காட்டுவாங்க, அப்படியே ஒரு நீங்கள் இப்போ 10 வயசுக்கு போயிட்டீங்க, 10 வயசில் நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற போது 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுருந்துருப்பார், 5th ஸ்டாண்டர்டில் உங்கள் பக்கத்தில் யார் உட்காந்துருந்தா, இப்படி சைக்காலஜிக்கல் திங்ஸ் அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அப்போ வந்து உன்னோட ஆள் மனசில் என்ன இருக்குன்னு வெளியில் கொண்டு வர்றதுக்கும் ஃபிசிக்ஸோட எக்யூப்மெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி ஃபிசிக்ஸ் வந்து சைக்காலஜி கூடயும் நிறையா க்ளோஸ் ரிலேஷன்ஸில் இருக்குது, ஓகேவா. அதுவும் சொல்லணும் அப்படின்னா நியூட்ரோ தட் இஸ் எ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அதுதான் வந்து ஃபிசிக்ஸில், இந்த மூமெண்ட் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆர் கவர்ன்ட் பை த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஃப்யூசன் அண்ட் மாலிகுலர் மோஷன். இந்த மாலிகுலர் மோஷன்ஸ் அந்த டிஃப்யூசன், டிஃப்யூசன்னா ஊடுருவி போகிறது, ஸோ அதை ஒரு பாயிண்ட்ல இருந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி. ஸோ இது மாதிரிலாம் வந்துட்டு சைக்காலஜிக்கல் திங்ஸும் ஃபிசிக்ஸில் நிறையா இருக்கும். ஸோ சைக்காலஜி ஸ்டடி பண்ணணும்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸோட ஹெல்ப்பு வேணும், ஓகேவா. தென் இதெல்லாம் பார்த்தோம், இது இப்போ 7 தான் சொல்லியிருக்கோம், பட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஃபிசிக்ஸோட ஹெல்ப்பு கண்டிப்பாக வேணும். இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸு சொல்லலை, நிறையா வேறு வேறு சப்ஜெக்ட்லாம் சொல்லலை, ஓகேவா, எஸ். ஆனால் இதில் நேச்சர் தான் வந்து என்ன அப்படின்னா மெயின், ஓகேவா. நேச்சர்னாலே ஃபிசிக்ஸ்னு அர்த்தம், ஃபிசிக்ஸ் மீன்ஸ் நேச்சர், நேச்சர் தான் நமக்கு ட்ரூ சயின்ஸை வந்து நமக்கு சொல்லித்தருது. ஸோ இயற்கையோட வாழ கற்றுக்கிடணும், நம்ம இயற்கையை அழித்து வாழணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் இந்த உலகம் ஒரே ஒரு ஷேக் பண்ணிச்சு அப்படின்னா எல்லாருமே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஆர் ஒரு பெரிய வேவ் சுனாமி வந்துச்சு பாருங்க, அந்த இயற்கையை வந்து நம்ம மாறா பயன்படுத்தணும் அப்படின்னா இட் வில் ரியாக்ட். ஸோ நம்மளோட ஆக்ஷன் தான் அங்கே ரியாக்ஷனாக கன்வெர்ட் ஆகுது. நியூட்டனோட தேர்ட் லா தான், எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நம்ம இப்போ எந்த உலகத்தை எப்படி பாதுகாக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட அடுத்த சந்ததிகள் வந்து பாதுகாப்பாக இருக்கும். நம்ம இப்பயே எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னா, டெக்னாலஜின்னு சொல்லிட்டு எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த தலைமுறை வந்து ஆக்சிஜன் சிலிண்டரோட தான் இருக்கணும், அவர் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், இது மாதிரி நிறையா இருக்குது, ஓகேவா. ஸோ அதனால் இந்த சயின்ஸோட டெவலப்மெண்ட்டாக டெக்னாலஜியை நம்ம ஒரு லிமிட்டுக்குள்ளே நல்ல விதத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எல்லோரும் கையிலேயும் மொபைல் ஃபோன் இருக்குது, டேப் இருக்குது, நெட்டு வேறு ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க பேரண்ட்ஸு. நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கேம் விளாண்டா பேரண்ட்ஸுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க ஏதோ ஆன்லைன் கிளாஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் ஃப்யூச்சர் தான், உன்னோட ஃப்யூச்சர் தான் வந்து அங்கே ஸ்பாயில் ஆகுது. ஸோ நீ தான் டெக்னாலஜியை ஒழுங்காக யூஸ் பண்ணணும். ஸோ உன்னோட லைஃப் உன் கையில் தான், ஓகேவா. அது மொபைல்னாலும் சரி, டெலிவிஷன்னாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கணும். ஸோ 1 ஹவர் தான் டெலிவிஷன், 1 ஹவர் தான் ஒரு வீடியோ கேம், ஆர் ஹாஃப் அன் ஹவர் தான். வீடியோ கேம்குள்ளேயே போகக்கூடாது தான், ஆக்சுவலாக
ஏன்னா உள்ளே போனேன்னா நீ உன்னோட டைம் போகிறதே தெரியாது. ஸோ எதுக்குமே ஒரு லிமிட் இருக்கணும், ஓகேவா? அப்போ தான் வந்து நீ லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து டெக்னாலஜி பற்றிலாம் பார்த்துருக்கோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஷுட் பி யூஸ்ட் இன் பேலன்ஸ்டு மேனர். நம்ம புக்லேயே சொல்லியிருக்காங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை ஒரு பேலன்ஸ்டு மேனரில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு தான் அதிகமாகவோ ஒரு தான் குறைவாகவோ அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, பேலன்ஸ்டாக ஒரு அளவாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ரீட் பண்ணியிருந்தேன் ஃபுல்லாகவே. So that they do not become weapon to destroy nature, which thought as science. நமக்கு சொல்லிக் கொடுத்த சயின்ஸ்லாம் வந்துட்டு இந்த நேச்சரை டெஸ்ட்ராய் பண்ணுற ஒரு வெப்பனாக கன்வெர்ட் ஆகக்கூடாது. ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால ஓசோன் லேயரில் வந்து ஹோல்ஸ் விழுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். தென் போர் போடுறாங்க, வாட்டர் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு போர் போடுறதுனால அதனால் வந்து எர்த்குவேக் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணுறேன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதிகமாக டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணி நம்ம நேச்சரை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது. ஒரு பேலன்ஸ்டாக நம்ம எதையுமே யூஸ் பண்ணணும். தென் குளோபல் வார்மிங் வருது, தென் நெகட்டிவ் இம்பாக்ட்லாம் வருது பார்த்திங்களா டெக்னாலஜி மூலமாக. நிறையா இதுக்கு முன்னாடிலாம் ஒரு ப்ளூ வேல் அப்படின்னு ஒரு கேம் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு சூசைட் பண்ண ஆட்கள்லாம் நிறையா இருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளை வந்து பைத்தியம் ஆக்கிரும், ஒரு வீடியோ கேம்குள்ளே போயிட்டாலே ஸோ நம்ம மைண்ட் ஆஃப் பண்ணிடும். ஸோ இது மாதிரி டெக்னாலஜியை நீங்கள் அளவாக யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து சயின்ஸ் சொல்லித்தருது, அவர் ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் சேஃப் சயின்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த வெப்பனை இருக்கக்கூடாதா? ஸோ அதனால் என்ன பண்ணணும், டெக்னாலஜி நீடு டு செக்குடு. ஸோ டெக்னாலஜியை நம்ம கரெக்டாக ஒரு அளவாக யூஸ் பண்ணணும், செக்குடாக இருக்கணும். தென் சேஃப் சயின்ஸ் வித் மாடரேட் அண்டு அப்ரோப்ரியேட்டட் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி இன் த இஸ் த நீட் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஸோ சேஃப் சயின்ஸு வித் மாடரேட் அண்ட் அப்ரோப்ரியேட்டட் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஒரு சேஃபான சயின்ஸு தென் மாடரேட்டாக, ரொம்ப யூஸ் பண்ணாமல் ரொம்ப விட்டுறாமல் மாடரேட்டாக மீடியமாக யூஸ் பண்ணுற மாதிரியும், அப்ரோப்ரியேட்டட் ஆஃப் டெக்னாலஜி போதுமான டெக்னாலஜி தான் இருக்கணும், ஓவர் அட்வான்ஸ்டாக நான் போகக்கூடாது, ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு இப்போதைக்கு நம்ம கண்ட்ரிக்கு தேவை, ஓகே? ஸோ ஃப்யூச்சர் அது இந்த கண்ட்ரியோட லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது, இளைஞர்களான உங்கள் கையில் தான். ஸோ நீ வந்து வீடியோ கேம் ஆர் மொபைல் ஃபோன் சொல்லிட்டு அதை தப்பாக யூஸ் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாட்டோட பொருளாதாரமோ ஆறு அந்த கண்ட்ரியோட அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து கண்டிப்பாக குவஸ்டின் மார்க் தான். ஸோ அதனால் நீ இப்போ இருந்து டெக்னாலஜி அளவாக யூஸ் பண்ணுங்கள், ஓகே? ஸோ இதெல்லாம் வந்து ரீட் பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் கொஞ்சம் கொடுக்குறேன், அதை எழுதி சப்மிட் பண்ணுங்கள், ஓகே? தேங்க்யூ.